Hello friends, in this video, we will see what we will do in TNPSC AE ECE EEE test batch details. Okay, already we start, but if you are a new student, already preparation students, you test batch is very helpful. Okay, so that's the details in the video. Already, we will start practice classes. Actually, this test batch. But what we will do is test batch questions. That is ஒரு யூனிட் வந்து என்ன அப்படினா அத பசங்க படிச்சிட்டு then அதுக்கு அப்புறம் அதுல இருக்க கூடிய அதாவது ஒரு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 200 क्वेश्चंस கவர் ஆகும். லாஸ்டா ரெண்டு மார்க் டெஸ்ட் இருக்குற மாதிரியும் அத தவிர்த்து நாலு சப் டாபிக்கா டிவைட் பண்ணி ஒவ்வொரு டாபிக்ல இருந்து 40 40 क्वेश्चंस வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுவாங்க. எழுதினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருவேன். இதுதான் ஈசிக்கு நடந்துட்டு இருக்க கூடிய ஸ்டேட்டஸ். டெஸ்ட் பேட்ச் ஸ்டேட்டஸ். Okay, you are a new student, you are going to test batch in the test batch. I already told you about practice classes. Okay, you are starting live, but now we are live with direct videos. Maybe you have doubt about it, you will explain to the group. Okay, you are going to discussion area. So, TNPSC AE ECE test batch, you are going to practice classes. Okay? So, பாத்தீங்க அப்படினா டோட்டலா 10 யூனிட்ஸ் 10 யூனிட்ஸ்லயே ஒவ்வொரு யூனிட் 200 क्वेश्चंस ஆனா லாஸ்ட் மார்க் டெஸ்ட் வந்து ரெண்டு மார்க் டெஸ்ட் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் இப்போ பாத்தீங்க அப்படினா மூணு சப்ஜெக்ட் ஓவர் 4th வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இது யாருக்காக அப்படினா இல்ல மேம் நான் வந்து प्रिபெயர் பண்ணிட்டு இருக்கேன் பட் கம்ப்ளீட் பண்ணல என்னால ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின ஒரு ஆசிலேஷன்ல இருக்கீங்க தெரியுமா அவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் என்ன ரீசன் அப்படினா Schedule complete பண்ணவே முடியல அப்படிங்கற பட்சத்துக்கு உங்களுக்கு நானே ஷெட்யூல் கொடுத்துருவேன் ஓகேங்களா இந்த வீக்ல டார்கெட் 4th யூனிட் இந்த வீக்ல டார்கெட் 5th யூனிட் இந்த மாதிரி கொடுக்கும்போது டிஃபால்ட்டா நீ என்ன பண்ணனும் அந்த வீக்குக்குள்ள வீக் கூட நான் இப்ப சொல்றதுல just 5 days குள்ள நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படினா அந்த யூனிட்ட கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படினா என்னன்னா அந்த யூனிட் வைஸா நீங்க என்ன புக்ஸோ மெட்டீரியல்ஸோ வச்சிருக்கீங்களோ அத படிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு क्वेश्चन ஷேர் பண்ணிடுவேன் ஓகேங்களா அந்த யூனிட்க்கு நாலு செட் ஆஃப் क्वेश्चंस ஷேர் பண்ணிடுவேன் நீங்க அந்த டாபிக் உங்களுக்கு அந்த ஒரு டெஸ்ட் அப்படினா அதுல என்ன டாபிக்ல இருந்து क्वेश्चन எடுத்துるபேங்கறதையும் அதுல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவேன் சோ அந்த டாபிக்கை கவர் பண்ண நீ டெஸ்ட் எழுதிக்க வேண்டியதான் 40 40 क्वेश्चंस தென் அதுக்கு பாரலலா உங்களுக்கு என்ன கொடுத்துるவேன் அப்படினா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துるவேன் சோ இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சிட்டே வந்தீங்க அப்படினா டோட்டலா 10 யூனிட்ஸ் வந்து கவர் பண்ண மாதிரி ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ண முடியல எனக்கு ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகுது டைமே இல்ல அப்படிங்கறவங்களும் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல மேம் நான் கிட்டத்தட்ட 2 3 இயர்ஸா प्रिपरेशन போயிட்டு இருக்குது எனக்கு ஒண்ணும் பிரச்சனைனா நான் ஆல்ரெடி நான் படிச்சிட்டேன் மேம் ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படினா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்ன ரீசன் அப்படினா இப்போ ரிவிஷன் தானே பண்ணிட்டு இருக்கீங்க சோ ரிவிஷன்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படினா ரீகால் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதும் போது இதுல எவ்வளவு மார்க் வருது ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நல்லா தெரிஞ்சுக்கோங்கமா எல்லாரும் படிப்பாங்க ஓகேவா பட் டைரக்டா போய் அங்க போய் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல உட்கார்ந்து டெஸ்ட் எழுதுறவங்களுக்கும் இங்க ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணிட்டு எழுதுற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கும் ஆனா எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஓகேவா டெஸ்ட் பேட்ச் நீ ப்ராப்பரா யூஸ் பண்ண அப்படினா ஏன்னா நான் क्वेश्चंस குரூப்ல கொடுத்துருவேன் நான் அந்த யூனிட்கான क्वेश्चंस கொடுத்துருவேன் நீங்க படிச்சு படிச்சு டெஸ்ட் எழுதணும் பேரலா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கறதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதுல எக்ஸ்ட்ரா திங்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேங்களா இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படினா ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு क्वेश्चन தெரியுது தெரியாததுங்கறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஓகேவா டெஸ்ட் பேட்ச்னால ரெண்டு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் என்ன அப்படினா உன்னோட டைமை வந்து நீ மேனேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது 3 இயர்ஸ்ல வந்து நீ அங்க क्वेश्चन எழுதணும் 3 இயர்ஸ்ல அங்க டெஸ்ட் முடிக்கணும் அப்படினா தாராளமா நீ 2.5 ஹார்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்கணும் 200 क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படினா நீ இங்க प्रिபெயர் பண்ணிட்டு டைரக்டா அங்க போய் உட்கார்ந்தீங்க அப்படினா இட் will be a little risk ஓகேங்களா அதுவே at the same time இங்க ஒரு 4-5 டைம் இங்க ரிவிஷன் பண்ணிட்ட ரிவிஷன் மீன்ஸ் என்னது டெஸ்ட் எழுதி பார்த்துட்டீங்க அப்படினா அங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் क्वेश्चन கரெக்ட் தப்புங்கறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஓகேவா உனக்கு அது என்ன ஃபியர் இருக்காது அப்படினா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கற ஃபியரே இருக்காது ஏனா ஆல்ரெடி நீ என்ன பண்ணிருப்ப நிறைய क्वेश्चंस டெஸ்ட் எழுதி பார்த்திருப்ப ஏனா நீ ஃபாலோ பண்ண விதமே எப்படி ஃபாலோ பண்ணிருப்ப படிக்கிறது டெஸ்ட் எழுதுறது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கிறது படிக்கிறது டெஸ்ட் எழுதுறது இந்த ஆர்டர்லயே போயிருப்பீங்க ஓகேவா இதே ஆர்டர்ல தான் என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்ல நம்மளோட ஃபைனல் எக்ஸாம்க்கு எழுத போறீங்க ஓகேங்களா சோ அதுல உங்களுக்கு என்ன இருக்காது அப்படினா ஃபர்ஸ்ட் திங் பயம் இருக்காது ஓகேங்களா சோ क्वेश्चनை வாங்கும் போதே ஈவன் நீ டெஸ்ட் பேட்ச்ல எழுதுற மாதிரி ரொம்ப கேஷுவலா எழுதுவேன் ஓகேவா மெயின் ரீசன் என்ன அப்படினா நல்லா படிச்சிருந்தா கூட உங்களோட பயமா இருக்கட்டும் தடுமாற்றமா இருக்கட்டும் அதை வந்து உங்களை தெரிஞ்ச क्वेश्चனை கூட தப்பா ஷேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு நான் அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கிறேன் என்னோட ஸ்டூடெண்ட் கிட்டேயே மேம் தெரிஞ்சு பின்னு ஆன்சர் பண்ண டைம்ல பதட்டத்துல சிஏ போய்
ஷேர் பண்ணிட்டேன் மேம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் நான், அதிலே ஒரு 4 கொஷின் போயிடுச்சு மேம், அதிலே 3 கொஷின் போயிடுச்சு மேம். அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல என்னால் 10 கொஷின் என்னால் அட்டன் பண்ணவே முடியல, படிக்கிறதுக்கு டைமே இல்லை. ஸோ அதனால தான் என்னோடய ப்ரிப்ரேஷன் எல்லா இதுலேயுமே டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒன்றை நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஓகேவா? அது எதுக்காக அப்படின்னா, அந்த எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை கொண்டு வரதுக்கான ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலாக இருக்குங்கிறது தான் என்னோடய தாட். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், ஆனால் அதையே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், நீ ப்ராப்பராக அட்டன் பண்ணாதான் அதாவது உன்னோட கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஈவன் உங்களுக்கு நான் மார்க் டெஸ்ட்டுக்குமே சொல்லியிருப்பேன், ஓஎம்ஆர் ஷீட் வாங்கிக்கோங்கம்மா, 200 கொஷின்ஸ் வச்சுட்டு 3 hours வந்து டைமிங் செட் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பாருங்கள், அப்புறம் ஆன்சர்க்கு ஷேர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணி எவ்வளோ மார்க்குங்கிறத வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி ஏஇ இசிஇ டெஸ்ட் பேட்ச் இப்படி தான்மா போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ யூனிட் வைஸாக கொஷின்ஸ் கொடுத்துருவேன், நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதிட்டு பேரலாக வீடியோஸ் பார்த்துக்கணும். இது வந்து இசிஇக்கான டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸு, அதுக்கு வந்து ஃபீஸ் 1000 rupees. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா தாராளமாக இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா கூட 4th யூனிட்லேருந்து எங்கள் கூட ப்ராசஸ் பண்ண வந்துடுவீங்க, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய டைமில் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து இசிஇக்கான டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸு. ட்ரிபிள்இக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 கொஷின்ஸ் கிட்ட வரும் ட்ரிபிள்இ டெஸ்ட் பேட்ச்சில். ஸோ இதில் வந்து எப்படின்னா அதே மாதிரி தான், ஒரு யூனிட்டுக்கு அரௌண்ட் ஒரு 190 கொஷின்ஸ் கிட்ட நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஒரு யூனிட்க்கு 190 சொல்லி டோட்டலாக 10 யூனிட்ஸ்க்கு கவர் பண்ணியிருப்போம். ட்ரிபிள்இ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்கு நான் எப்படி கொடுத்துருவேன்னா ஷெடியூல் கொடுத்துருவேன். பட் இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்காது, அதாவது கொஷின் கொடுத்துருவேன். அதாவது மார்னிங் உங்களுக்கு கொஷின் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஈவினிங்குள்ளே நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டு ஆன்சர்க்கு பேரலாக அனுப்புவேன், அதோட சேர்த்து சொல்யூஷன் அனுப்புவேன். நீ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எழுதக்கூடிய கொஷினுக்கு வந்து நான் அனுப்பக்கூடிய ஆன்சர்க்கியை வச்சு வெரிஃபை பண்ணி டெய்லி அதை என்ன பண்ணிகிட்டே வரணும், நான் அதையும் சொல்லியிருப்பேன், மார்க்கை மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்கம்மா அப்படின்னு. ஏன்னா அதோடய க்ரோத் உங்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நீ வந்து எனக்கு ஜஸ்ட் 20 mark எடுத்துருக்க, ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, மார்க் எங்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, அது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் உனக்கு 20 அப்படின்னா ரெண்டாவது டெஸ்ட்டில் 22, 25, ஏன்னா அவுட் ஆஃப் 40. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்ட்டு எழுதிட்டு மார்க்கை எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான மார்க். ஓகேவா? இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா ஆக்சுவலாக ட்ரிபிள்இ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் ஆன்சர்க்கு அதுக்கான சொல்யூஷனை பேரலாக அனுப்பிச்சிருவோம். ஈவன் உனக்கு ஆன்சர் தப்பானாலுமே இல்லை அந்த கொஷினுக்கு ஆன்சரே தெரியலனா கூட நீ என்ன பண்ணிக்கலாம், சொல்யூஷனை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட சைட்லேருந்து ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம், இசிஇ அண்ட் ட்ரிபிள்இ ரெண்டுத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறோமா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீ சிலபஸை கவர் பண்ணலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற விஷயமே அதுதான், எந்த எக்ஸாமுக்கு போகிறதா இருந்தாலும் சிலபஸை 100% ஒவ்வொரு யூனிட்டை நீ 40-50% முடிக்கிறங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. டோட்டலாக 10 units கண்டிப்பாக இருக்கும், அந்த 10 units டச் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்போ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீ படிக்கலனாலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஷெடியூல் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீ டோட்டலாக 10 units கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரிபிள்இ டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 800 rupees வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களாம்மா? அதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.